ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பொதுவாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், அதற்கு என்ன தீர்வுங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடியது, ஆண்களுக்கும் இது பெண்களுக்கும் இருக்கும், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் அரிப்பு, ஸ்கின் அலர்ஜி, அதே மாதிரி ஃபேஸில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த முகப்பரு மாதிரி வரக்கூடியது. ஸோ அந்த தோல் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இது ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. அதேபோல் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, மூலவியாதி இருக்கின்றது, தசைகள் அதிகமாக வெளியே வரக்கூடிய நிலையில் இருக்கின்றது. அதேபோல் ஆண்களை பொறுத்தமட்டுக்கும் ஆண்களுடைய உயிர், அந்த உயிர் ஆற்றலில் ஒரு சில அரிப்புகள், புண்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள், மனக்கழிவுகள் நீக்கப்பட வேண்டும். இந்த உடலில் எல்லா சுரப்புகளும் கரெக்டாக சுரந்தால் தான் கரெக்டாக இருக்கும். மனிதனுடைய உடலில் மலக்குடல்களை கழிவுகள் தங்கக்கூடாது, சிறுகுடல் பெருங்குடலில் கழிவுகள் தங்கக்கூடாது. அந்த மலக்குடலில் கழிவுகள் தங்கும் பொழுது அதுதான் நமக்கு பல வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. அதில் மையமான பிரச்சனை சிறுகுடல் பெருங்குடல் கழிவுகள் தங்கும் பொழுது தான் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும். நாக்கில் புண் ஏற்படும், வாயில் புண்கள் ஏற்படும். ஸோ அதே மாதிரி உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகும் பொழுது நிறைய ஆண்களுக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் ஏற்படுகின்றது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நாம் இன்றைக்கு முழுமையான ஒரு தீர்வு என்ன, அதனுடைய யோக பயிற்சிகள் என்னங்க தான் பார்க்க போகிறோம். இது உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். அதிகமான காரம் எடுக்காதங்க, அதிகமான உப்பு, அதிகமான புளி, அது சரிப்படுத்திக்கோங்க. முடிந்த அளவு மாதத்தில் ஒரு முறை அல்லது மாதத்தில் இரண்டு நாட்கள் இரண்டு வேளை வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாதம் ஒரு நாள் காலை இரவு இரண்டு வேளை சாப்பிடாமல் ஒரு வேளை மட்டும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் சுத்தமாவதற்கு, அப்போ அந்த உடல் கழிவுகள் வெளியேறுவதற்கு இந்த பயிற்சிகளை எடுத்துக்கிடணும். அதோடு சேர்த்து இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சிகளை சரியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, நிச்சயமாக மூல நோய்க்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். அதேபோல் நிறைய நபர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும், அந்த மலச்சிக்கலினுடைய அடுத்த கட்டம் பைல்ஸ் மூல நோயாக மாறுகின்றது. தசைகள் அதிகமாக வெளியேறக்கூடிய அந்த தசைகள் வெளியேறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அரிப்புகள் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. ஸோ இது எல்லாமே நீங்கணும் அப்படின்னா நம்ம அதற்குரிய சரியான முதிரைகள், அதற்குரிய சரியான ஆசனம், சரியான உணவு, இந்த மூன்றை எடுத்துட்டோம்னா உடல் நன்றாக இயங்கும். மனம் சார்ந்த பயிற்சி தான் இது. மனதில் ஏற்பட்ட அந்த கழிவுகள் நீக்கப்பட்டுவிடும், மனம் சாந்தமாக இருக்கும். நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே நம்ம முழுமையான தீர்வு இதில் கிடைக்கும். நிறைய நபர்கள் இன்றைக்கு மூலவியாதிக்கு, இது ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது, இரண்டு பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய நபர்களுக்கு, ஆண்களை பொறுத்தமட்டுக்கு நிறையா நபர்களுக்கு அரிப்புகளோடு சேர்ந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நாம் உணவில் ஒழுக்கம், அசனம் ஆசனம் மறக்கக்கூடாது, காரத்தை குறைத்து கொண்டு கீரைவைகள் பழவைகளை உணவில் எடுத்துக்கோங்க. இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி தான். இது எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை, நல்ல மகிழ்ச்சியான விஷயம். தொடர்ந்து ஃபியூச்சர்லேயும் நமக்கு இதை வரக்கூடாது. பிற்காலத்தில் இன்னொரு அப்பா 20 வருடம் ஆனாலும் நம்முடைய ஸ்கின் அலர்ஜியோ பைல்ஸ் போன்ற கம்ப்ளைண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. உடலில் அரிப்புகள் ஏற்படக்கூடாது, உடலில் எந்த பகுதியிலையும் புண்கள் வரக்கூடாது. அப்போ நம்மளுடைய உடம்பில் புண்கள் வராமல் அரிப்புகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை சரியான முறையில் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக பிரச்சனை இருந்தாலும் தீர்வு உண்டு. பிரச்சனை இல்லாதவர்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ வயதானாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, நாம் முதலில் பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி அஸ்வினி முத்திரை அப்படிங்கிறது. இது ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே நல்ல பலனை அளிக்கக்கூடியது. தோல் சம்பந்தப்பட்ட, தோல் அரிப்பு, மூலம் போன்ற அனைத்திற்குமே முழுமையான தீர்வு கிடைக்கும். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 10 வினாடிகள். ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. ரெண்டு நாசிலேயே மூச்சை மெதுவாக உள்ளெழுக்கணும். மூச்சு உள்ளெழுக்கும் போதே ஆசன வாயை மேல் நோக்கி உள்ள நன்றாக உணர்வுனால இழுத்துக்கிடணும். ஆசனவாயை நன்றாக மேல் நோக்கி இழுத்துக்கோங்க. ஒரு 10 வினாடிகள் நன்றாக உணர்னால கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க.
மூச்சு வெளியே விடும்போது ஆசனாயை மெதுவாக அந்த அதற்குள் இருக்கக்கூடிய அந்த சதைகளை மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கணும். உணர்வினால் செய்யக்கூடிய பயிற்சி தான் இது. அஸ்வினி அப்படிங்கிறது குதிரை, குதிரை பார்த்தீங்கன்னா அதனுடைய குதிரையினுடைய செயல்களை பாருங்கள். ஆசன வாயு மோசன் போகக்கூடிய பகுதியை உள்ளழுக்கும் வெளியே விடும், உள்ளழுக்கும் வெளியே விடும். ஸோ அதனால் அதனுடைய உடல் முழுக்க உயிராற்றல் நன்றாக இயங்குகின்றது. தோல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மீண்டும் இரண்டு நாஸ்டுலேயும் மூச்சை உள்ளழுங்க. மூச்சு உள்ளழுக்கும் போதே ஆசனாயை நன்றாக மேல்நோக்கி இழுத்துக்கோங்க. உணர்வு நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஆசனாயை மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை இரண்டு நாஸ்டுலேயும் மூச்சை உள்ளழுங்க. மூச்சு உள்ளழுக்கும் போதே ஆசனாயை நன்றாக அந்த சதைகளை மேல்நோக்கி இழுத்துக்கிடணும். உணர்வினால் கிரிப்பாக பிடிச்சிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஆசனாயை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சி நன்றாக கை கூடுவதற்கு நீங்கள் நார்மலாக இருக்கும்போது ஆசனவாயை மட்டும் மேல்நோக்கி இழுத்துக்கணும். ஒரு 5 செகண்ட் கிரிப்பாக பிடிச்சிக்கணும். ஆசனவாயை ரிலீஸ் பண்ணிக்கணும். மீண்டும் ஆசனவாயை நன்றாக உள்ளெழுத்துக்கணும். ஆசனவாயை ரிலீஸ் பண்ணிக்கணும். எவ்ரி 2 மணி நேரத்துக்கு ஒருக்க கூட அந்த பயிற்சியை ஒரு 5-5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது நன்றாக ஆசனவாயை மேல்நோக்கி இழுக்கப்படும். உணர்வினால் கிரிப்பாக பிடிச்சிக்கலாம். இது வந்து காயக்கல்ப பயிற்சின்னே பேர். காயம் அப்படின்னா உடல், உடலை அழியா நிலைக்கு கொண்டு செல்லுதல், நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை உணர்தல். ஒவ்வொரு மனிதனும் தனது உயிராற்றலை நன்றாக உணரக்கூடிய அருமையான ஒரு பயிற்சி. உடலில் கழிவுகள் கரெக்டாக வெளியேறும். தோல் சம்பந்தப்பட்ட பயிற்சி, எந்த பிரச்சனையும் வராது. மூலம் மலச்சிக்கல் முழுமையான தீர்வு கிடைக்கும். உடலில் எந்த பகுதியிலும் அரிப்பு ஏற்படாது. ஸோ இதை நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த பயிற்சி பண்ணி முடித்த உடனே நல்ல மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 முறை நல்ல மூச்சை உள்ளழுத்து. அந்த மாதிரி 5 முறை நல்ல ஆழ்ந்த மூச்சை உள்ளழுத்து. ஆழ்ந்த மூச்சு வெளியே விட்டுட்டு சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மிக அற்புதமான பலனை அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடித்த உடனே வருணமுத்திரை, சுண்டு விரல் பெருவிரல், மீதி முன்றுவரல் தரையை வச்சுக்கோங்க. இதுவும் தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து அரிப்புகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும். 5 நிமிடம் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோ அதை அப்படி கூர்ந்து கவனிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆசனம் செய்ய போகிறாங்க. பாதஹஸ்த ஆசனம். இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக கண்களை மூடி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்தவும். இப்போ பொறுமையாக எழுந்து நின்றுக்கோங்க. ஒவ்வொரு நிலையை பார்ப்போம். முதல்ல பொறுமையாக எழுந்து நின்றுக்கோங்க. 2 கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு முதல்ல கால் பெருவரலை மட்டும் தொடர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளகுனிங்க. கால் பெருவரலை மட்டும் தொடங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளை பொறுமையாக பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 5 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்தவும். இப்போ தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குனிந்து எவ்வளோ முடியுமோ நம்முடைய நெற்றி பொட்டை முட்டில் தொடர்றதுக்கு ட்ரை பண்ணணும் முடிந்த அளவு. இப்போ மீண்டும் கைகளை மேலே உயர்த்திக்கோங்க. முதல்ல கால் பெருவரில் மெதுவாக குனிஞ்சு மூச்சு வெளியே விட்டுட்டே கிளகுனிங்க. அங்கே சாதாரண மூச்சில் இருங்க. இப்போ மெதுவாக கிளகுனிங்க முடிந்த அளவு. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக கையை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சு கவனிக்கவும். 5 வினாடிகள். மீண்டும் ஒரு முறை நேர்களுக்காக கைகளை மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க. முதல்ல கால் பெருவரில் தொடங்க. சாதாரண மூச்சில் இறங்க. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளை பொறுமையாக பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ முடிந்த அளவு எவ்வளவு கீழே குனிந்து தொட முடியுமோ தொடணும். கைகளை மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளவாங்க. இங்கே சாதாரண மூச்சில் இருங்க. இப்போ மெதுவாக முடிந்த அளவு கிளகுனிங்க. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க. 2 பற்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 நாஸ்டுலையும் மூச்சு வெளியே விடுங்க.
இந்த மாதிரி 10 முறை பிராக்டீஸ் பண்ணிரணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதாரண மூச்சில ரிலாக்ஸ் ஆறுங்க. இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேர்களே, ஒவ்வொரு ஆண்களும் இது ஆண்களுக்கும் உரிய பயிற்சி, பெண்களுக்கும் உயர்ந்த நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய பயிற்சி. நம்ம உடம்பில் பைல்ஸ் அப்படிங்கிறது வரக்கூடாது, தோல் அரிப்புகள் எந்த பகுதியிலும் வரக்கூடாது, அதேபோல் புண்கள் எங்குமே வரக்கூடாது, மலச்சிக்கல் வரக்கூடாது. இதெல்லாம் வராமல் இருப்பதற்கும், தோல் சிறப்பாக பளபளப்பாக இயங்குவதற்கும், அரிப்புகளே இல்லாமல் வாழ்வதற்குரிய எளிமையான யோக நெறிமுறைகளை கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது தோல் அரிப்பை மட்டும் நீக்கலை, உயிர் சக்தி நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். என்றும் இளமையோடும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய மா மனிதராக ஆகுவதற்கும், தனக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை உணர்வதற்கும் இந்த பயிற்சி நமக்கு பயன்படுகின்றது. தொடர்ந்து இதை ஆண்களும் பெண்களும் பயின்று வளமாக நலமாக வாழுங்கள். நேர்களே, நமது தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சியை பார்த்து நிறைய நபர்கள் தொலைபேசி மூலமாக, கடிதம் மூலமாக, மின்னஞ்சல் மூலமாக சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதில் சில விளக்கங்களை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேர்களே, ஷியாமலா அப்படிங்கிறவங்க போலியோ வைரஸ் அட்டாக்னால ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய பயிற்சிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இவர்களை பொறுத்த மட்டுக்கும் முதிரையில் ஆதி முதிரை, இதில் 5 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. 5 முறை மட்டும் மூச்சை உள்ளே எடுத்துக்கோங்க, மூச்சை வெளியே விட்டுருங்க. ஒரு 5 முறை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த முதிரை ப்ராக்டிஸ் பண்ணி முடித்த உடனே சுமண முதிரை கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. இது முடித்த உடனே பிரிதிவி முத்திரை, மோதிர விரல், பெருவிரல் நுனி, இந்த 3 முத்திரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 5 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். நமக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும், நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நோய் கிருமிகள் எதுவும் மீண்டும் தாக்காமல் நல்ல சிறப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இதோடு சேர்த்து உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்த அளவு கீரை வகைகள், பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம், அதை உணவில் எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சை கிடைக்கும், அந்த கருப்பு திராட்சையை தினமுமே ஒரு 50 கிராம் நன்றாக வாஷ் பண்ணிவிட்டு அதை ஜூஸாக போடாமல் நன்றாக மென்று சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கருவேப்பிலை மோர், அதை மோரில் கருவேப்பிலை போட்டு அது ஊற வைத்து அதையும் நன்றாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மிளகு வாரத்தில் ஒரு நாள் 8 மிளகு நன்றாக நுணுக்கி வெந்நீரில் போட்டு அது கொதிக்க வச்சு 6 நொண குடிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த முத்திரையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.